வணக்கம் ஒரு பாட்டு வெற்றி அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உழைப்பாங்க ஆனால் அந்த பாட்டு வெளிவரும்போது ஒருத்தருடைய பங்கு எதிர்பாராமல் ரொம்ப கூடுதலாகி போயிடும் அப்படி எதிர்பாராமல் ஒருத்தர் உச்சம் தொட்ட ஒரு பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் இந்த பாட்டை கச்சேரியில் பாடகிகள் பாடுறதுக்கு ரொம்ப தயங்குற ஒரு இடம் அந்த இடம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் பி சுசிலாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்த ஒரு அழகான பாட்டு என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா மூன்று தெய்வங்கள் திரைப்படம் நடிகர்களும் சிவாஜி கணேசன் முத்துராமன் நாகேஷ் மற்றும் பலர் நடிக்க மல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதனை இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் எழுத இந்த படத்தை இயக்குனவர் தாதா மிராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த படம் வெளிவந்துச்சு படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு இந்தி படத்துடைய தழுவல் மூன்று சிறை கைதிகள் சிறையை விட்டு தப்பிச்சு வேற ஒரு வீட்டுக்கு திருட போவாங்க அப்போ பார்த்தா அந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அவங்களுடைய குணத்தை பார்த்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணுங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க அந்த வீட்டில் ஒரு பொண்ணு திருமணமாகாமல் இருக்கும் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டு கடைசியில் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே போவோம் அப்படிங்கிற வகையில் இந்த மூணு பேரும் போகக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் இதில் வரக்கூடிய ஒரு கனவு காட்சி இந்த மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய இந்த நேரத்துல கனவு காண்றது மாதிரியான காட்சின்னு வச்சுக்கல வைதேகி காத்திருந்தாளோ அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை கவியரசர் கண்ணதாசன் என்ன வடிவத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னா அதாவது இங்கே நடக்கிறது பூலோகத்தில் இந்த பொண்ணுக்கு அந்த திருடர்கள் மூணு பேரும் திருமணம் பண்ணி வைக்கிறது அதே நேரத்தில் இதை எதோட பொறுத்திருப்பார் அப்படின்னா சீதைக்கு ராமனுக்கு திருமணம் நடக்குது இதை திருமால் பிரம்மா சிவன் மூணு பேர் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த காட்சி அந்த வடிவத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ இவ்வளவுதான் பல்லவி இதுல இந்த வைதேகி காத்திருந்தாலோ அதை எடுத்துத்தான் பின்னாடி ஆர் சுந்தரராஜன் வைதேகி காத்திருந்தாலும் படம் பண்ணியிருப்பார் போலருக்கு அதே மாதிரி முதல் சரணத்தில் ரொம்ப அழகாக போட்டிருப்பார் என்ன அப்படின்னா அந்த பெண் எப்படி வந்து நிச்சயதார்த்தத்தில் நாணப்படுவோம் அதே மாதிரி தேவர்கள் இவங்களுக்காக திருமண மண்டபம் அமைக்கிறாங்க யாருக்காக சீதைக்கு ராமனுக்கான திருமணத்துக்காக திருமண மண்டபம் அமைக்கிறாங்க இதில் பிரம்மா சிவன் திருமால் மூணு பேராக யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா நாகேஷு முத்துராமன் மனிதம் சிவாஜி கணேசன் இந்த மூணு பேரையும் வச்சிருப்பார் முதல் சரணம் ஆரம்பிக்கும் மையிட்ட கண்ணோடு மான் விளையாட மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாலோ தேவி தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாலோ இங்க என்ன அப்படின்னா சீதை ஒரு விசிட் பண்றா என் கல்யாணம் எப்படி தேவர்கள்லாம் திருமண மேடை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல வெறும் தேவர்கள்னு சொல்லலை தேவர்கள் யாவரும் அப்படின்னா அம்புட்டு தேவர் உடியா மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்காக கல்யாணம் மேடை அமை அப்படின்னு அத்தனை தேவர்கள் வந்து அமைக்கிறாங்களாம் அதுக்கடுத்து யார் யார் திருமணத்துக்கு வந்தாங்க அப்படின்னா திருமால் பிரம்மா சிவனும் மூவர் வந்தார்கள் அப்படிம்பார் அதே மாதிரி ரெண்டாவது சரணத்துல அவ்வளோ அழகா பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவரும் கொண்டு தந்தார் எதுக்கு திருமண பந்தல்ல திருமால் பிரம்மா சிவன் மூணு பேரும் வந்துட்டு ராமன் கையில இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாலையை சீதைக்கு அனுபவிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கையை வாழ்த்த வந்தாரோ அடுத்து சொல்லியிருப்பார் சீருடன் வந்து சீதனம் தந்து சீதையை வாழ்த்த வந்தாரோ தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை முடிச்சிருப்பார் இந்த இவர் ஒரு கணக்கில் போட்டால் இப்போ இந்த வரிக்கு இசை போடணும் இல்லையா இதில் மெல்லிசி மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் தர்பாரி கானடாவில் இந்த பாட்டை பண்ணியிருப்பார் ஆனால் தர்பாரி கானடாவுடைய சாயல் தெரியாமல் வித்தியாசமாக பண்ணியிருப்பாரு அதுலேயும் அந்த காலகட்டத்தில் நாதஸ்வரம் அப்படிங்கிற கருவி ரொம்பவே குறைவாக தான் இசையமைப்பாங்க ஆனால் இந்த பாட்டில் எம்எஸ்வி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாட்டு முழுக்க எவ்வளவு வந்தாலும் இந்த நாதஸ்வரம் தவில் வர்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா இது தனியாக நம்மளை ஈர்க்க வச்சிரும் அந்த மாதிரி இடையில் அதாவது சரணத்துக்கு இடையிலலாம் தான் நான் தமிழ்நாத போட்டு ரொம்ப அழகுபடுத்தியிருப்பார் உள்ளுக்குள்ளே அதே மாதிரி ஒரு புல்லாங்குழல் ஒரு இடம் வரும் அதாவது இந்த பாட்டு முடிக்க போகிற இடம் அது ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணியிருப்பார் மெல்லிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இதில் சுசிலாமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு இடம் வச்சுருப்பாங்க அது வேற ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் தேவி அப்படின்னு வரும் ஒவ்வொரு தேவியையும் ஒரு ஆலாபனை பண்ணியிருப்பாங்க ஒரு இடம் அப்படி அப்படின்னா அந்த இடம் நீங்கள் சொல்லவே முடியாது சும்மா அப்படி உருட்டி விட்டால் என்ன வேகம் இருக்கும் அந்த வேகத்துக்குள்ள தேவி அப்படிங்கிறத பண்ணும்போது நமக்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கூட ஆஹா அப்படின்னு கவனிக்க வைக்கிறது மாதிரி அந்த இடம் ஒரு பிரிக்காவை அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பாங்க அதே நேரத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க கச்சேரியில் பாடகிகள் இந்த பாட்டை பாடுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஒருவேளை பண்ணா கூட ஒன்று ரெண்டு பாண்டித்தியம் பெற்றவங்க மட்டும்தான் இந்த பாட்டை அது இந்த தேவிங்கிற இடத்த ரொம்ப கரெக்டாக உச்சரிக்க முடியும் இல்லைன்னா தேவி அப்படின்ட்டு உச்சரிச்சுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பாக பி சுசிலா உச்சம் திட்ட ஒரு அழகான பாடல் வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்